மணிப்பூர் மாநிலத்தில் தொடர்ந்து அமைதியின்மை நிலவுவது மிகுந்த வேதனையை ஏற்படுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மணிப்பூரில் இரு பிரிவினருக்கு இடையே தொடர்ந்து கலவரம் நடப்பதால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் உயிரும் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2008-2009 ஆண்டுகளில் இலங்கையில் நமது தொப்புள் கொடி உறவான தமிழர்கள் மீது இனப்படுகொலை தாக்குதல் நடத்தப்பட்டபோது அப்போதைய மத்திய மாநில அரசுகள் அமைதியாக வேடிக்கை பார்த்ததாக கூறியுள்ள இபிஎஸ், அதேபோல் இல்லாமல் தற்போது மணிப்பூரில் நடைபெறும் இனக்கலவரத்தை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் முன்னெடுக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக இந்த வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதேபோல ஜார்க்கண்டில் 2 கட்டமாக 38 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான மகா யுதி கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாதி கூட்டணிக்கும் இடையே இருமுனை போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலில் 4,140 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மொத்தம் 9,70,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்காளர்கள் வாக்களிக்க வசதியாக 1,186 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 6,00,000 அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கும் நிலையில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. மாலை 6 மணி அளவில் வாக்குப்பதிவு நிறைவடைகிறது. இதேபோன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 கட்டமாக 38 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு நிறைவடைகிறது. பதற்றமான 31 வாக்குச்சாவடிகளில் மட்டும் 4 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைய உள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் இரு மாநிலங்களிலும் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று மாலை 6:30 மணிக்கு வெளியிடப்பட உள்ளன. தேர்தலுக்கு முந்தைய நாளில் மகாராஷ்டிரா பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாவடேவிடம் இருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பால்கர் மாவட்டத்தில் வசாய், நலசோபரா, போயிசர் ஆகிய 3 தொகுதிகள் உள்ளன. இதில் நலசோபராவில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் பாஜகவினர் ஆலோசனையில் ஈடுபட்டதை அறிந்து எதிர்கூட்டணியினர் திடீரென அங்கு புகுந்தனர். அப்போது வினோத் தாவடேவிடம் பையில் இருந்து கட்டுக்கட்டாக பணத்தை வெளியே எடுத்து 5 கோடி ரூபாய் பணத்தை வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே தன்மீதான குற்றச்சாட்டை வினோத் தாவ்டே மறுத்துள்ளார். விடுதியில் பாஜக தொண்டர்கள் கூட்டத்தில் தேர்தல் நாளில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தவே தான் வந்ததாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். இந்நிலையில் வாக்குப்பதிவு முடிவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னதாக அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தங்களது சொந்த தொகுதியை தவிர வேறு எந்த தொகுதியிலும் இருக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தின் விதி இருப்பதால் தாவடே மீது 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. முதல் தகவல் அறிக்கையில் சுமார் 10,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசைப்புயல் ஏஆர் ரகுமானை பிரிவதாக அவரது மனைவி சாயிரா பானு அறிவித்துள்ளார். தம்பதியர் பிரிவதற்கான முடிவு குறித்து சாயிராவின் வழக்கறிஞர் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் திருமணமாகி 29 ஆண்டுகளுக்கு பிறகு கணவர் ஏஆர் ரகுமானிடமிருந்து பிரிந்து செல்லும் கடினமான முடிவை மனைவி சாயிரா பானு எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவருக்கொருவர் ஆழமாக நேசித்த போதிலும் பதற்றங்களும் சிரமங்களும் அவர்களுக்கிடையே ஒரு தீர்க்க முடியாத இடைவெளியை உருவாக்கிவிட்டதை இருவரும் கண்டறிந்ததையும் இந்த முடிவு அவர்களின் உறவில் குறிப்பிடத்தக்க அழுத்தத்திற்கு பிறகு வந்திருப்பதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. வலி மற்றும் வேதனையால் தான் இந்த முடிவை சாயிரா எடுத்ததாகவும் இந்த சவாலான நேரத்தில் பொதுமக்களிடம் இருந்து தனி உரிமை மற்றும் புரிதலை கோருவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1995 ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்ட ஏ ஆர் ரகுமான் சாயிரா தம்பதிக்கு 2 மகள்கள் மற்றும் 1 மகன் என 3 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் இந்த நேரத்தில் தனியுரிமையை மதிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்வதாக அவர்களது மகன் அமீன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தங்களது திருமண வாழ்வு 30 வயதை எட்டும் என்று நம்பியதாக ஏ ஆர் ரகுமான் கவலை தெரிவித்துள்ளார். மனைவி சாயிரா பானு விவாகரத்து அறிவிப்பை தொடர்ந்து ஏ ஆர் ரகுமான் எக்ஸ் தள பக்கத்தில் தனது விளக்கத்தை பதிவு செய்தார். அதில் தங்களது திருமண வாழ்வு 30 வயதை எட்டும் என்று நம்பியதாகவும் ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவாக தெரிவதாக தெரிவித்துள்ளார். கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் கணத்தால் நடுங்கக்கூடும் என குறிப்பிட்டுள்ள ஏ ஆர் ரகுமான் இதய சிதைவுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் அர்த்தத்தை தேடுவதாக தெரிவித்துள்ளார். இந்த பலவீனமான அத்தியாயத்தை நாங்கள் கடந்து செல்லும்போது தனி உரிமைக்கு மதிப்பளித்ததற்காக தனது நண்பர்களுக்கு நன்றி என்றும் ஏ ஆர் ரகுமான் பதிவிட்டுள்ளார்.
கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரிய வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. கள்ளக்குறிச்சி பகுதியில் கடந்த ஜூன் மாதம் கள்ளச்சாராயம் அருந்திய சம்பவத்தில் 66 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தை உலுக்கிய இச்சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென பல்வேறு தரப்பில் இருந்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. விசாரணையின் போது பதிலளித்த தமிழ்நாடு அரசு, எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க ஆலோசனைகள் வழங்க ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை எனவும் தெரிவித்தது. உள்ளூர் அரசியல்வாதி மற்றும் காவல்துறையினர் உடந்தையாக செயல்பட்டுள்ளதாக கூறப்படுவதில் எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து வழக்குகளின் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் நீதிமன்றம் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்க உள்ளது. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக முதல்வர் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்த நிலையில் எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கம் ஆங்கிலத்தில் இருக்கும்படி மீண்டும் மாற்றப்பட்டுள்ளது. ஹிந்தி திணிப்பிற்கான பரப்புரை கருவியாக எல்ஐசி இணையதளம் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கம் ஹிந்தி மொழியில் மாற்றப்பட்டது சர்ச்சையாகியுள்ளது. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹிந்தியை திணிக்கும் முயற்சியாக எல்ஐசி இணையதளம் மாற்றப்பட்டுள்ளதாகவும், இணையதளத்தில் ஆங்கிலத்தை தேர்வு செய்யும் வாய்ப்பு கூட ஹிந்தியில் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் இத்தகைய கலாச்சாரம் மற்றும் மொழி திணிப்பு நடவடிக்கை மூலமாக இந்தியாவின் பன்முகத்தன்மையை மத்திய அரசு சிதைத்து வருவதாக கூறியுள்ள முதலமைச்சர், அனைத்து மாநில மக்களின் பங்களிப்புடன் இயங்கி வரும் எல்ஐசி நிறுவனத்திற்கு பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட எப்படி தைரியம் வந்தது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். எப்படி இந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். எல்ஐசி இணையதள முகப்பு பக்கத்தை ஹிந்தியில் மாற்றம் செய்ததை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், ஹிந்தி மொழி தெரியாத மக்களுக்கு தற்போது எல்ஐசியின் இணையதளத்தை பயன்படுத்த முடியாத அளவிற்கு உள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார். இணையதளத்தின் மொழி மாற்றும் விருப்பமும் ஹிந்தி மொழியிலேயே இருப்பதால் அதை கண்டுபிடிக்க முடியாத நிலை உள்ளதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, எங்கு எதில் எப்படி ஹிந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவது கண்டனத்திற்கு உரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மொழி, பண்பாடு, அமைப்பு, அரசியல் என எல்லாவற்றிலும் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒற்றுமைத்தன்மையை திணிப்பது நாட்டின் சமநிலையை பாதிக்கும் செயல் என்றும், அது ஏற்புடையது அல்ல என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார். அனைத்து மக்களும் பயன்படுத்தும் வகையில் இணையதளத்தின் இயல்புநிலை மொழியை ஆங்கிலத்திற்கு மாற்றவும், ஹிந்தி மொழியை திணிக்கும் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். எல்ஐசி இணையதளத்தில் இந்தியில் இணையதள முகப்பு பக்கம் காட்டிய விவகாரம் சீர் செய்யப்பட்டதாக எல்ஐசி விளக்கம் அளித்துள்ளது. வழக்கமாக எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கம் ஆங்கில மொழியில் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த நிலையில் திடீரென எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கம் இந்தி மொழியில் இருந்தது பேசுபொருளானது. ஆங்கில மொழியை தேர்வு செய்யும் வார்த்தை கூட இந்தியில் இடம்பெற்றதால் முகவர்கள் மற்றும் பயனாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து எல்ஐசி தரப்பிடம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்பு கொண்டு கேட்டபோது, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணையதள முகப்பு பக்கம் இந்தி மொழியில் இருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரம் அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் எல்ஐசி இணையதள முகப்பு பக்கம் மீண்டும் ஆங்கிலத்தில் இருக்கும் வகையில் சீரமைக்கப்பட்டது. முன்னதாக எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கத்தை மாற்றியமைக்க வேண்டுமென மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மின்னஞ்சல் மூலம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. 2026 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகளை திமுக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் காலை 10:30 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்கும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இதில் உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமென துரைமுருகன் அழைப்பு விடுத்துள்ளார். இதில் சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்வதற்காக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பணிகள், செய்ய வேண்டிய பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு தொடர்பான வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். கடந்த அதிமுக ஆட்சியில் தஞ்சாவூர், சிவகங்கை, கோவை மாவட்டங்களில் நெடுஞ்சாலை டெண்டர் ஒதுக்கீட்டில் அரசுக்கு 692 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தி முறைகேடு செய்ததாக முன்னாள் முதலமைச்சரும் அப்போதைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மீது அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தது. இது தனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளதாகவும்,
தன்னை பற்றி அவதூறாக பேச அறப்போர் இயக்கத்திற்கு தடை விதிக்க கோரியும் எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி மகாலட்சுமி முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜரானார். ஆனா இந்த மாதிரி டெஃபமேஷன் கேஸ்ல யார் பெட்டிஷனரோ, அதாவது பிளைண்டிஃபோ, அவங்க வந்து அப்பியர் ஆகணும் அப்படிங்கறது ஒரு ஒரு சட்ட விதி. அதன்படி அவர் இன்று வந்து தன்னோட சட்ட கடமையை நிறைவேற்றியிருக்கிறார். 12 வர டிசம்பர் மாதம் 11 இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமியின் வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை டிசம்பர் 11 ஒத்திவைத்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வாசாவா தேர்தல் என கே.பி. முனுசாமி கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் தான் ஷோக்காக செல்ல முடியும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி பேசினார். அரியலூர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் அக்கட்சியின் கள ஆய்வுக் கூட்டம் மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.பி. முனுசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நமக்கு வாழ்வா சாவா தேர்தல் என்று குறிப்பிட்டார். ஆண்டு தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் அரசியல் களம் மாறி சிறிய கட்சிகள் மேலே வரும் நிலை ஏற்படும் எனவும் கே.பி. முனுசாமி பேசினார். கட்சிக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால் 2026 தேர்தலிலும் அதிமுக எதிர்கட்சியாகத்தான் இருக்க நேரிடும் என்று திருச்சி கலாய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி காட்டமாக விமர்சித்தார். அதிமுகவில் கட்சிப் பணிகளை ஒருங்கிணைக்க கள ஆய்வு குழு அமைக்கப்பட்டு மாவட்டந்தோறும் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் நடைபெற்ற கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, கோகுல இந்திரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திருச்சியில் கட்சி நிர்வாகிகளிடையே ஒற்றுமை இல்லை எனவும் இனிமேல் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் கூறினார். இந்த 2 தேர்தலில் நாம் ஏன் வெற்றி வாய்ப்பு இருந்தோம்? நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற காரணத்தினால், யார் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் மற்றவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற காரணத்தினாலே நம்ம இந்த வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். ஆக மீண்டும் 26 அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் இயக்கத்திலே இங்கு இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்கு யார் இருப்பார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், நம் உடம்பிலே ஓடுவது அதிமுக ரத்தம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். முன்னாள் அமைச்சர்கள் பேசிய போது கவனிக்காமல் நிர்வாகிகள் அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருந்ததாகவும் தங்கமணி கடிந்து கொண்டார்.